மாசி மகத்திலே அண்ணாமலையார் ஒரு தோப்பில் போய் வல்லாளராஜனுக்கு தவசம் பண்ணுறார். இன்னைக்கு வல்லாளராஜா வன்னியர் மரபு, நம்மளை படையாச்சி கவுண்டர்லாம் சொல்லுவாங்களே அந்த மரபு, அந்த மரபினரெல்லாம் சேர்ந்து சுவாமி வந்து அங்கே அப்பாவுக்கு சார்த்தம் பண்ணி அவங்கெல்லாம் பட்டு கட்டிக்கணும் மேலதாளத்தோடு கோயிலுக்கு இன்றைக்கி நடக்கும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பெத்த புள்ள 10 ஆண்டு தவசம் பண்ணுவான், ஆண்டவன் இன்னும் தவசம் பண்ணுறார். உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் முதல் நாளாக வல்லாள மகாராஜாவின் மாசிமக விழா பக்தர்களாலும் பொதுமக்களாலும் வெகு சிறப்பாக ஆண்டாண்டு காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அண்ணாமலையாரும் நாங்கள் சம்மந்தம் கட்டுறோம், காலங்காலமாக சம்மந்தம் கட்டி வருகிறோம். அதான் அண்ணாமலையாரும் சம்மந்தம் கட்டுறதால தான் சம்மந்தம் வரும். ஆமாம், ஆதி காலமாக காலங்காலமாக நடக்குது. திருவண்ணாமலை பகுதியிலிருந்து 380 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பொள்ளாச்சிங்கிற நகரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு எனக்கு இந்த ஆர்வம் தோன்றியதுக்கு என்ன காரணம்னா, சிவபெருமான் அப்படிங்கிறவரு இறைவன்கள்லேயே முதன்மையானவர். அவர் சம்ஸ்கிருதத்திலேயே நம்ம மகாதேவன் என்று தான் அழைப்போம். 33 கோடி தெய்வங்கள்லேயே அவர் முதன்மையானவர். அந்த முதன்மையான தெய்வம் மனிதருள் மாணிக்கமாகிய மனிதராக வாழ்ந்த மனிதர்களில் மிகச்சிறந்த மகாராஜாவாக வாழ்ந்த வீரவல்லாள மகாராஜாவுக்கே நான் மகனாக தன்னை மகனாக வரித்து கொண்டு அவரை தந்தையாக அவர் வரித்து கொண்டு அவருக்கு வருடந்தோறும் நான் திதி செய்வேன், திவசம் செய்வேன், பித்திருக்கர்மம் செய்வேன் என்று அவரோடு தன்னை அந்த சம்பந்தப்படுத்தி கொண்ட அந்த செய்தி எனக்கு மிகப்பெரிய வியப்பாகும்.
உலகத்துக்கே அம்மா, உலகத்துக்கே அப்பா. அவருடைய இன்னொரு பெயர் அம்மையப்பன் என்று தான் நாம் அழைப்போம். சிவபெருமானையே அம்மையப்பன் என்று தான் அழைப்போம். அந்த உலகத்தின் அம்மையப்பன் ஒரு மனிதருக்கு தான் மகனாக, தன்னை மகனாக வரித்து கொண்டு, இது திருவண்ணாமலைக்கு அருகாமையில் உள்ள சம்பந்தனூர் என்கிற ஊரில் புண்ணிய நதியான கௌதம நதி கரையோரம் வருடந்தோறும் இந்த பித்திருக்கர்மத்தை உலகின் அம்மையப்பனாகிய சிவபெருமான் இந்த வீரவல்லாள மகாராஜாவுக்கு தன்னுடைய பித்திருக்கர்மத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இந்த வீரவல்லாள மகாராஜா ராஜாக்களிலேயே சிவத்தொண்டு புரிவதில் ஏறத்தாலும் நாயன்மார்களுக்கு இணையானவர். நம்மளுடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் வல்லாள மகாராஜா கோபுரமே இருக்கிறது, நாம் கண்டுகளிக்க முடியும். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் செய்த சிவகைங்கரியம் அளவிடற்கரியது, போற்றுதலுக்குரியது, மிகுந்த வியப்புக்குரியது. இதை கண்ட இறைவன், இப்படி ஒரு சிவத்தொண்டனா, இவ்வளவு இப்படி ஒரு சிவனடியாரா, மன்னர்களில் இவ்வளவு பக்தியுடையவனா, இவ்வளவு பெரிய சிவபக்தனா, அது இறைவனையே வியப்புக்குரிய வச்சது. இறைவனை வியந்ததுனால்தான் நான் உனக்கு மகனாக இருந்து நான் பித்திருக்கர்மம் செய்வேன் என்று அவன் முடிவெடுத்ததுக்கு காரணமே இவருடைய மிகச்சிறந்த சிவத்தொண்டு தான். இந்த அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் இவ்வளவு பிரம்மாண்டமான ரூபத்துக்கு வந்ததுக்கு நிறைய மன்னர்கள் காரணமாக இருந்தாலும் வீரவல்லாள மகாராஜாவினுடைய பங்களிப்பு மிக மிக போற்றுதலுக்குரிய. ஒரு மனிதனுக்கு இறைவனே ஈமக்கிரியை செய்வது, இறைவனே பித்திருக்கர்மம் செய்வது, திதி தருவது, திவசம் செய்வது என்பது பாரத நாட்டிலேயே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு போதுமான தகவல்கள் எனக்கு கிடைக்கல. ஆகையால் இது மிகுந்த வியப்புக்குரிய ஒரு விசேஷம் நிறைந்த ஒரு மேன்மையான சம்பவம். இது நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் கௌதம நதி என்கிற புண்ணிய நதி கரையோரம் இருக்கக்கூடிய மிக அழகான சிற்றூராகிய சம்பந்தனூரில் இது நிகழ்கிறது. வீரவல்லாள மகாராஜாவுடைய வம்சாவளியினர் இந்த நிகழ்ச்சியை, இந்த சம்பந்தம் கூடுகிற நிகழ்ச்சியை, இந்த ஈமக்கிரியை நிகழ்ச்சியை, அந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியை, அந்த புனித நீராடுகிற நிகழ்ச்சியை மிக அற்புதமாக, மிக பக்தியோடு, மிகுந்த அர்ப்பணிப்போடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு, ஆரவாரத்தோடு மிக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுதே வீரவல்லாள மகாராஜாவுடைய உருவமே விழாவின் இரண்டாம் நாளாக வன்னியகுல சத்திரிய வல்லாள மகாராஜாவின் மடத்திலிருந்து வரிசைகளுடன் சென்று அண்ணாமலையார் ஆலயத்தினுள் அண்ணாமலையாருக்கு பட்டம் கட்டும் விழா வன்னியகுல சத்திரியர்களால் நடத்தப்படுகிறது.